रमानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्चदपदाम्बदविद्वरुक्मव्यामोहतस्थदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्ति दैकसिंहो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्घ्रियुगलं प्रणमामि नोद्धा भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तांघ्रिदेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्तदं श्रीसर्वोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवडिदिनाडेन्द्रुं तेङ्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन् पुरुणलेन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணமினத்தார எல்லாதிரங்கே மனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று கடகோ பண்பாதங்கள் யாம் உடையப்பட்டு ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீதார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் போலே மதிலரங்கருவன் புகழ் மேலாந்திர தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொய்ம்பால் வளர்த்தலிதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர் கோன் யாடினி செய்வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயத்திரா டத்தீந்து தத்வேடித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்தசடதி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்த லக்ஷணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. வெள்ளை சுரி சங்கு என்பதாக ஆரம்பித்து இருக்கக்கூடிய திருவாய்மொழியில ஏழாம் பத்தில் மூன்றாம் திருவாய்மொழி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ளை சுரிசங்கோடு ஆழியேந்து தாமரை கண்ணனன் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ற ஆற்றை காணீர் என் சொல்லி சொல்லுகிறேன் அன்னவீர்கள் வெள்ளச் சுகமவன் வீற்றிருந்த வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியுமரா திருப்பேரையில் சேர்வன் நானே என்பதாக இங்கே பராங்குச நாயகியானவர் எம்பெருமானை பிரிந்து அந்த பிரிவு தாழ முடியாமல் எம்பெருமான் எங்கே போயிருக்கிறான் என்று பார்த்தால் திருப்பே அப்படிங்கிற திவ்யத்தில் எம்பெருமான் போயிருக்கான். திருப்பேரை அங்க தென்திருப்பேரை திருப்பேர் வேற திருப்பேரை வேற தென்திருப்பேரையிலே எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு அந்த தென்திருப்பேரைக்கு நானும் போவேன் என்பதாக அவள் பிரயத்தனம் செய்கிறாள். திருப்பேரையில் சேர்வன் நானே என்று ஆச்சரியமான வைபவத்தோடு கூட இருக்கக்கூடிய திருப்பேரையில் நான் போய் சேருவேன் என்பதாக இந்த பிராட்டியானவர் அதாவது இந்த நாயகியானவர் ஆரம்பிக்கிறாராம். அதை பார்த்து கூட இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு சரியில்லை என்று சொல்ல அவர்களுக்கு இந்த நாயகியானவர் பதில் சொல்லுகிறார் என்பதாக இருக்கு இந்த திருவாய்மொழியிலே. இதிலே தாத்பரியமாக சொல்லக்கூடிய விஷயம் இன்று சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது சுவேசஸ்வம் கோக்திருபாவம் பிரகடயதி ஹரிச்சேத்யசம் சச்சதாரிகி எம்பெருமான் தான் ரக்ஷகன் அப்படிங்கிறதை தன்னுடைய பக்தர்களிடம் எம்பெருமான் காட்டி கொடுப்பான். நான் இருக்கேன் உங்களுக்கு ரக்ஷகனாக என்பதை எம்பெருமான் காட்டி கொடுக்கிறான். அடிக்கடி பிரகடனம் செய்கிறானான். இதெல்லாம் புரியாமல் இருக்கும்போது புரியும்படி பண்ணுகிறான் அப்படின்னு ஒரு விஷயம்.
எம்பெருமானுடைய ரக்ஷகத்துவத்தை பிரகாசிப்பிக்கிறான் அப்படிங்கிற விஷயம். ஸ்வரக்ஷகத்துவ பிரகாசகத்வம் அப்படிங்கிற குணம் ஒன்று அது இந்த இந்த திருவாய்மொழியிலே தெரிகிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எம்பெருமான் தான் ஏற்கனவே எம்பெருமானோடு சேர்ந்து இருந்த பிராட்டியானவள் எம்பெருமான் தென்திருப்பேரிக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது மிருகயார்த்தமாக போயிட்டு வரேன்னு சொல்லும்போது இவர் சரின்னு சொல்லிட்டார். எம்பெருமானுடைய பிரிவு தன்னாலே சகிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் எதை சொன்னாலும் சரின்னு சொல்றது அப்படின்னு அந்த அளவு பிரேமம் இருந்தபடினாலே சரின்னு சொல்லிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் எம்பெருமானை பிரிந்து இவர் அந்த விசனத்தினாலே அருளை செய்கிற பாசுரங்கள் என்பதாக பார்க்கிறோம். இப்பொழுது இரண்டாவது பாசுரம் பார்க்கணும். நான கருங்குழல் தோழி மீறுகள் அன்னையர்கள் அயர்ச்சேரி நீர்கள் நானித்தனி நெஞ்சம் காக்க மாட்டேன் என் வசம் அன்று இது இராப்பகல் போவே தேன் வைத்த பூம்பொழில் தன்மனை சூழ் தென்றிருப்பேரையில் வீட்டிருந்த ஆனப்பிரான்மணி வண்ணன் தன் செங்கனி வாயின் திறத்ததுவே. இந்த பிராட்டியை சுற்றி இப்பொழுது பிராட்டியினுடைய தோழிகள் பிராட்டியினுடைய தாயார் இன்னும் பக்கத்துல ஊர்க்காரர்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்கலாம். இவளுடைய நிலை அப்படி ஆயிடுத்து, எல்லாருக்கும் தெரிந்து விட்டது இவள் இப்படி இருக்காள் அப்படிங்கிற விஷயமானது. அதாவது எம்பெருமானை பிரிந்து இவர் ஒரு வசனத்திலே இருக்கிறாள் அப்படிங்கிற விஷயமானது பக்கத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு விட்டான். இதுல தாயார் ரொம்ப அந்தரங்கமானவர், தோழிகள்லாம் தாயாரோட அந்தரங்கமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஊரார்கள்லாம் அந்தரங்கமானவர்கள்ல அவர்கள்லாம் இதுக்காக காத்துருக்கலாம்னு இல்லை, ஆனா அவர்கள் வரைக்கும் விஷயம் போயிடுது. ஆனால் அவரெல்லாமும் கூட உங்கத்துல ஏதோ விஷயமாவே உங்க பெண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமே, உங்க பொண்ணு ஏதோ திருப்பேரை போறேன்னு சொல்லிட்டு இருக்காலாமே அப்படின்னு இந்த காற்றுல செய்தி வேகமா பரவும் இல்லையா. அந்த மாதிரி வேகமா பரவ இவர்களுக்கு ஹிதைசிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊரில் இருக்கிறவர்கள் நாட்டுக்காரர்கள் அவர்கள்லாமும் அங்க வந்துட்டாலாம். அதனால அவர்களையெல்லாம் பார்த்து சொல்லுகிறார் இங்க. காண கருங்குழல் தொழிவீர்கள் அன்னையர்கள் அயற்சேரியீர்கள் அப்படின்னு, தொழிகளே அன்னையர்களே அயற்சேரியீர்கள் பக்கத்து ஊர்க்காரர்களே அப்படின்னு, அதான் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களே இந்த ஊரை சேர்ந்தவர்களே அப்படின்னு எல்லாரையும் மூணு பேரையும் ஒன்னா சொல்லிட்டா. இவளுடைய பாவத்தை எல்லாரும் அறியும்படியாக இவளுடைய ஆர்த்தி அதிசயம் அப்படின்னு விஷயமா இருந்தா வச்சுக்கோங்க, அப்ப ஆத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் இவள் ரொம்ப துக்கத்துல இருந்துட்டு இருக்கப்படினால இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும்படி ஆயிருக்கான். அவர்கள் எல்லாரும் வந்து நிக்கிறாளாம், அதனால அவளை பார்த்து இப்ப பேசுகிறாள். நான கருங்குழல் தோழி மீர்கள், அதுல தோழிகளை பார்க்கும்போது இந்த நாயகிக்கு முதல்ல தோழிகள் தெரியறதுக்கு முன்னாடி அவர்களுடைய கருங்குழல் அழகு தெரியுது, கேசங்கள். அந்த கருங்குழல் அழகு தெரியறதுக்கு முன்னாடி அதனுடைய வாசனை தெரியறதான். அதான் நான வாசனைன்னு அர்த்தம். அந்த கோயிலுக்காக போகக்கூடிய வாசனை திரவியங்கள்லாம் நிறைய உண்டு. அந்த வாசனையோடு கூட அவர்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு அவ வரத்துக்கு முன்னாடியே அந்த வாசனை வந்துடுறது, இவள் வந்திருக்கிறாள் என்று சொல்றதாம். அப்படி இருக்கக்கூடிய அழகான கருங்குழலோடு கூடி இருக்கக்கூடிய தோழி மீர்கள், நான கருங்குழல் தோழி மீர்கள், அவர்கள்லாம் இப்படி போக்கியமான வஸ்துக்களை எல்லாம் தரித்து கொண்டு இருப்பது இவளுக்கு ஒரு விதத்திலே உறுப்புகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன கேட்டா தான் இந்த மாதிரி போக்கிய வஸ்துக்களை எல்லாம் எழுந்து இருக்காள், எம்பெருமானை பிரிந்து வசனத்தில் இருக்கிறபடினாலே இதெல்லாம் ஒன்றும் ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கா. ஆனா அவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் போல அவர்கள் ஆச்சரியமாக அலங்காரங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய கோயிலுக்கு வாசனை திரவியங்கள்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பரிமள பரித குந்தலைகளான உங்கள் சன்னதி இல்லையாகில் நான் அங்கு போக நினையாதிரேனோ என்று கருத்து இவளோடு சம்ஸ்கிருத காலத்திலே தான் சாற்றி கழித்தவையாய் அப்படின்னு ஆரம்பிச்சு சிலதெல்லாம் சொல்ற. இதெல்லாம் கண்ணனுடைய அல்லது அந்த திருப்பேரை எம்பெருமானுடைய சம்ஸ்கிருதத்திலே இவளுக்கு அந்த வாசனை திரவியங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் இவனுடைய போகத்துக்கு உறுப்பாக இருந்தது. அதையெல்லாம் இவர் நினைச்சு நினைச்சு பார்க்கிறார். இப்போ அதையெல்லாம் பார்த்துதான் இப்படி சொல்றார். அப்போ அந்த தோழிகளை பார்த்து என்ன சொல்றா,
நீங்கள் இப்படி முன்னாடி வந்து நின்று உங்களுடைய பரிமளத்தினாலே எனக்கு அந்த நினைவை ஊட்டி என்னை வேகமா கிளப்புறவங்க. இப்ப தோழிகள்னா இவளை பார்த்து நீ போக வேண்டாம் சொல்றா. எல்லாரும் எல்லாரும் தோழிமாரும் அன்னையரும் மற்றுமுள்ள வந்து ஜனங்களும் நீ தனியே போகை கடல்ல என்று தனியே போகை ஈடல்ல என்று சொல்ல அவர்களை குறித்து அப்படின்னு அவதாரிக்கையிலே பிள்ளான் சாதிக்கிறார். நீ தனியா போகக்கூடாது, ஏன்னா திருப்பேரையில் சேர்வன் நானே தானே போன பாசுரத்துல வந்தது. நான் தென் திருப்பேரைக்கு போவேன் அப்படின்னா நீ ஒரு பெண்ணாயிற்று, நீ தனியா போக முடியாது, அதனால தனியாக போவது சரியாக இருக்காது அப்படின்னு அவர்கள்லாம் சொன்னாராம். எங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, அல்ல எங்கேயும் தனியா எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளாம். அப்போ நீங்க வேணா வாயால் வேணா போக வேண்டாம் சொல்றங்களே தவிர உங்களுடைய கருங்குழல்களும் அந்த கருங்குழல்ல இருக்கக்கூடிய நறுமணங்களும் ஈண்டே இப்போதே கிளம்பி தென் திருப்பேரையில் எம்பெருமான் சன்னதியில் போய் சேர்ந்து விடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். ஞான கருங்குழல் தோழி மீர்கள் அன்னையர்கள் அயர்ச்சேரி ஈர்கள் அப்படின்னு அவர்களை பார்த்து கூப்பிடுகிறார். நான் இத்தனி நெஞ்சம் காக்க மாட்டேன், என் வசம் அன்று இது இராப்பகல். நான் இத்தனி நெஞ்சம் காக்க மாட்டேன், என்னுடைய மனசிற்குள் அதை ரட்சித்து அதை காத்துக்கொள்ள அதை தடையிட என்னால முடியாது. நான் திருப்பேரியில் போக வேண்டாம் நீங்க சொல்றங்கோ, நான் கேட்கிறேன் ஆனா என் மனசு கேட்காது அப்படின்னா ஏன் எனக்கு முன்னாடி என் மனசு அங்க போயிடுச்சு, முன்னாடியே போயாச்சு அது. அப்போ நான் என்னுடைய இந்த தனி மனசு, தனி மனசுனா நான் சொல்றது கேட்காத மனசு, மனசு எனக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மனசா இருந்தா பரவாயில்ல, நான் சொல்றதை கேட்காமல் எம்பெருமானிடம் ஈடுபடக்கூடிய ஒரு மனசு இது. அதனால இதை போய் நான் வந்து பிடிச்சு வச்சுருக்கிறதுக்கு என்னால் முடியாது, ஏன்னால் அது என் வசம் என்று இந்த மனசானது என் வசம் இல்லை, அது எனக்கு கட்டுப்பட்டதாக இல்லை. நான் இத்தனை நெஞ்சம் காக்க மாட்டேன் நான் அப்படின்னு இந்த மனசை ரட்சிக்க வைக்கிறதுக்கு என்னாலதான் முடியுமானோ அதுவும் முடியாது, ஏன்னா நானும் அவனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கேன், என் மனசும் அவனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கு. என்னுடைய சுபாவம் வந்து மனசுபாவம் மாதிரி இல்லாமல் எனக்கு வேற சுபாவம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, என்னுடைய சரீரம் என்னுடைய ஆத்மா எல்லா மொத்தமும் எம்பெருமானுக்கே சேஷமாக எழுதி கொடுத்தது, விசேஷமாக எழுதி கொடுத்த வஸ்துக்கள் இதெல்லாம். அப்ப இதுல மனசு மாத்திரம் என்ன தனியா இருக்கு, மனசும் எம்பெருமான்ட்ட தான் இருக்கு, என்னுடைய இந்திரியங்களும் எம்பெருமான்ட்ட தான் இருக்கு, அப்புறம் என்னுடைய சிந்தையும் மனசுதான் சிந்தை, அதுக்கப்புறம் என்னுடைய சரீரமும் எம்பெருமான்ட்ட தான் இருக்கு, என்னுடைய ஆத்மாவும் எம்பெருமானுக்கு தாசனா இருக்கு, இதுல ஏதாவது ஒன்னாவது தனியா இருந்தா பரவாயில்ல. ஆக நான் அப்படின்னு சொன்னாலே நான் இத்தனை நெஞ்சம் காக்க மாட்டேன், நான் அப்படின்னா எம்பெருமானுக்கே என்னை எழுதி கொடுத்தான், இந்த மனசை போய் நான் எப்படி காப்பாற்ற முடியும் அது போதுன்னு சொல்லும் போது எனக்காவது இது புரிஞ்சிருக்கணும் இல்ல மனசுக்காவது புரிஞ்சிருக்கணும், ரெண்டு பேருக்குமே புரியலையே. அப்ப இத்தனி இந்த மனசும் சுதந்திரமா இருக்கு, அது நான் சொல்றது அது கேட்க, அதனால தனி நெஞ்சமா இருந்திருக்கான் சொல்லிட்டு கேளாது சுதந்திரமான மனசு அப்படின்னு சாதிக்கிறார் சாக்ஷாத் சுவாமி. நான் இத்தனி நெஞ்சம் காக்க மாட்டேன் என் வசம் என்று, ஏன்னு கேட்டா அது என் வசம் என்று, இது இராப்பகல் போய் தேன் வைத்த பூம்பொழில் தன் பனை சூழ், இது இந்த மனசானது ராப்பகல் அந்த தென்திருப்பேரியில் வீட்டிருந்த வானப்பினான் மணிவண்ணன் கண்ணன் செங்கினிவாயின் பிறத்துவே, அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன் வசுதேவனந்தனாக அவதாரம் செய்த கண்ணனுடைய செங்கனி வாய் அப்படின்னு அவனுடைய திருப்பவள அழகு இருக்கு, அதிலேயே ஈடுபட்டு கிடக்கிறது அப்படின்னு நாயிகா பாவத்திலே அருள் செய்கிற பாட்டு தானே, அதனால அவருடைய செங்கனி வாயின் பிறத்ததுவே என்பதாக அனுபவிக்கிறார். இங்க இந்த மனசானது இராப்பகல் போய் இது எப்பவுமே அங்க அனுபவிச்சிருந்தது, இராப்பகல்னா அகோராத்திரம், பகல்லையும் சரி இரவும் சரி எப்பவுமே எப்பவுமே அர்த்தம் பொதுவா சதா சர்வ காலமும் எம்பெருமானுடைய திருமேனி அழகில் ஈடுபடுறதை தவிர வேற எதுவுமே இந்த மனசுக்கு கிடையாது. ஏதோ கொஞ்ச நாள் ஈடுபட்டா பரவாயில்ல, நம்ம மனசு மாதிரி இருந்துட்டா பரவாயில்ல, இப்ப நாமனா இருக்கோம் இல்லையோ, நம்ம மனசு எம்பெருமான் கிட்ட ஈடுபடும், அப்புறம் கொஞ்ச நாள் ஏற்றுனா அப்புறம் எம்பெருமான் கிட்ட விட்டுட்டு வேற விஷயத்துல இதெல்லாம் ஈடுபடும், அப்புறம் இன்னொரு விஷயத்துல ஈடுபடும், அப்புறம் நடுநடுவில் எம்பெருமான் கிட்டையும் ஈடுபடும். அப்படி இருக்க மனசா இருந்தா நாம சொல்லலாம் நீ அங்க போகாத கொஞ்ச நாள் இதை பண்ணின்று அப்படின்னு சொல்லலாம். வெளி விஷயத்தில் ஈடுபடுற மனசை பார்த்து நம்ம என்ன பண்றோம், மனசுங்கிறது நமக்கு நிறைய வெளி விஷயத்தில் ஈடுபடுறது, வெளி விஷயத்தில் ஈடுபடுற மனசை பார்த்து நம்ம பிடிச்சு காவல் பிடிச்சு நிறுத்தி வெளி விஷயத்தெல்லாம் ஈடுபடாத, கொஞ்ச நாளை நல்ல விஷயங்கள்லாம் கேளு, கொஞ்ச நாளை ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சொல்லின்று, கொஞ்ச நாளை பெருமாள் அனுபவிச்சென்று, கொஞ்ச நாளை பெருமாளை பற்றி பேசிக்கொண்டு அப்படின்னு அந்த மனசை நம்ம கட்டுப்படுத்தி நிற்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டானா, இந்த மனசுக்கு 10 விஷயம் இருக்கு,
மற்ற விஷயத்துல இப்படி எப்படி போற அப்படின்னால நம்ம கட்டுப்படுத்தி இந்த விஷயத்துல மனசை ஈடுபடுத்தணும் அப்படின்னு ஈடுபடுத்தணும். அந்த மாதிரி அவளுக்கு இருந்தா பரவாயில்ல. இந்த பராமகிருஷ்ணன் ஆய்வுக்கு எப்படி இருக்குன்னா மனசுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு, நிறைய விஷயமே எதுவே தெரியாது. அப்ப இன்னொரு விஷயமே ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நீ எம்பெருமான் கிட்ட ஈடுபடாத, நீ இந்த விஷயத்துல ஈடுபடு. ஒருவேளை விளையாட்டுல மனசுக்கு ஈடுபாடு அப்படின்னு இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது கேளிக்கையில மனசுக்கு ஈடுபாடுன்னு இருந்தாலோ போறோம், பெருமாள்லாம் போறோம், கொஞ்சம் நம்ம விளையாடலாம், பெருமாள்லாம் போறோம், கொஞ்சம் நம்ம பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா என்னோட மனசுக்கு எதுவுமே தெரியாது. பகல்ல ஒரு ஈடுபாடு, ராத்திரியில ஒரு ஈடுபாடு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, அப்படின்லாம் இருந்தா பரவாயில்ல. சதா சர்வ காலமும் அந்த செந்திருப்பேடையில் வீட்டிருந்த எம்பெருமான் வானப்பிரான் மணிவண்ணன் கண்ணன் அவனுடைய செங்கனி வாயின் திறத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த மனசு கிட்ட போய் வேற விஷயம் இல்லாதபடினாலே நான் இதை எப்படி மாற்ற முடியும்? என்னாலே மனசை மாற்றி வேற விஷயத்துல ஈடுபடுச்சேன்னா வேற விஷயம் தெரியாதே, அதுக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்லையே என்பதாக சொல்லுகிறார். என் வசம் அன்று இதீராப்பகல் போய் தேன் வைத்த பூம் பொழில் தன் பனை சூழ் தென் திருப்பேரையில் வீட்டிருந்த. தென் திருப்பேரைக்கு தேன் வைத்த பூம்பொழில் அப்படின்னு, தேன்னா இந்த இடத்துல வண்டுன்னு அர்த்தம் பண்ணியிருக்க, ஏன்னா தேன்ல இருக்கிறபடினாலயா இருக்கலாம். அப்ப தேன் மொய்த்த பூம்பொழிகள், வண்டுகள்னா அப்படியே மொய்த்து கொண்டிருக்காம இந்த பூம்பொழில ஏகப்பட்ட வண்டுகள், வண்டின முரளும் சோலை, மயிலின மாதும் சோலை அப்படின்னு. அங்கே தென் திருப்பேரையில் வீட்டிருந்த வானப்பிரான் மணிவண்ணன் கண்ணன், வானப்பிரான் அப்படின்னா சீதை குண்டநாதன் அப்படின்னு அர்த்தம், கண்ணன் அப்படின்னா ஆசிரியர்களுக்காக இங்கே வசுதேவ நந்தனாக வந்து அவதாரம் பண்ணவன் அர்த்தம், மணிவண்ணன் அப்படின்னா அப்படி அவதாரம் பண்றதுக்கு ஏற்றதான சௌலபியாதி கல்யாண குணங்களை உடையவன் என்பதாக அர்த்தம். இப்படியானால் சௌலபியத்துக்கு நல்ல உதாரணம்னா மணிதான், ரத்தனம் தான், வேற எதுவும் நல்ல உதாரணம் கிடையாது. ஏன்னா நல்ல விலை மதிப்பானது ரத்தனம், ஆனால் கையில சுலபமா எடுத்து கையாளலாம், நல்லா முடிச்சு போட்டுக்கலாம், வஸ்திரத்தில் முடிச்சு போட்டுக்கலாம், மதிப்போ ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப மதிப்பு. பரத்தும் இருக்கு, சௌலபியம் இருக்குன்னா அதுக்கு ரத்தனத்தை தவிர வேற நல்ல உதாரணம் அழகா சொல்ல முடியாது. அதனால அடிக்கடி ஆழ்வார்கள்லாம் மணிவண்ணன் மணிவண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுவாமி தேசியமே இதுக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் சாய்ச்சிக்கிற, அர்த்தராகம், மானகம், ரத்னம், ஸ்திரம், போக்கியம், பிரகாசகம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்போ ரத்தனத்துக்கு இருக்கக்கூடிய அத்தனை சுபாவங்கள், ரத்தனம் மாதிரி பிரகாசிக்கக்கூடியவன், ரத்தனம் மாதிரி மதிப்பு தரக்கூடியவன் அப்படின்னு நிறைய இருக்கு. இந்த ரத்தனம் யார் கையில இருக்கோ அவன் சால எல்லாரும் வந்து விழுவார்கள். அப்புறம் ரத்தனம் இருந்தா நமக்கு எப்பவுமே நம்ம பாதுகாப்பா இருக்கும், நமக்கு எந்த கவலையும் இல்லை வாழ்க்கைக்கு அப்படின்னு தோணும், கௌரவத்தை கொடுக்கும், ஸ்திரம், போக்யம், ரத்னத்தை கையில எடுத்து எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கலாம். இப்படி எத்தனை இருக்கு, அத்தனையும் இருக்காம் எம்பெருமான் கிட்ட. அதனால ரத்தனம் எப்படி முடிந்து கொள்ளும்படி இருக்கோ அந்த மாதிரியாக சீதை குண்டனாக இருக்கக்கூடியவன் இங்கே கோபிகர்கள் எல்லாம் தன்னுடைய கையிலே அணைத்துக் கொள்ளும்படியாக, தன்னுடைய மனசிலே நினைத்து வைத்து போற்றும்படியாக இங்கே வசுதேவ நந்தனாக அவதாரம் செய்து அதோட நிற்காமல் பராமகிருஷ்ண நாயகி சொல்றார், எனக்காக திருப்பேரையிலே வந்திருக்கான். அதாவது முடிஞ்சு போன விஷயம், வானப்பிரான் மணிவண்ணன் கண்ணன் இருந்தா கூட பரவாயில்ல, தென் திருப்பேரையில் வீட்டில் இந்த வானப்பிரான் மணிவண்ணன் கண்ணன் அப்படிங்கிறார். அப்படி அந்த சாதிக்கிறார், ஆசிரித சுலபனாகைக்காக திருநாட்டில் நின்றும் ஸ்ரீ வசுதேவர் திருமகனாய் வந்து பிறந்தருளி அக்காலத்தில் பிறாதாருடைய இரவு தீரும்படி தேன் வைத்த பூம்பொழில் தன்பனை சூழ் செந்திருப்பேரையில் பரிபூர்ணனாய் எழுந்தருளி இருந்த அவனுடைய அப்படிங்கிறார். அந்த வசுதேவநந்தனாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது கூட நாமெல்லாம் அனுபவிக்க முடியுது. அப்போ அந்த காலத்தில் அனுபவிக்காதவெல்லாம் எம்பெருமானை இறந்து விட்டார்களே, என்ன பண்றதுன்னு பார்த்தான். எம்பெருமானுக்கோ ஆசிரியர்களுக்காக சௌலபியத்தோடு கூட அவதாரம் பண்றது தானே பரம உத்தேசியம். இப்போ அந்த சமயத்தில் இல்லாதவர்கள், கிருஷ்ணாவதாரங்கிற ஏதோ குறிப்பிட்ட காலம் தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தா, பின்னானார் வணங்கும் செய்தியாக பின்திரு பேரையிலே அப்படியே நேரம் வந்துட்டானான். அதே கிருஷ்ணாவதாரத்தை எம்பெருமான் அப்படியே நேரம் எல்லாரையும் தான் வந்து ரட்சிக்கணும் என்பதற்காக, எல்லாருக்கும் போஜனாக இருப்பணுங்கிறதுக்காக தென்திரு பேரையிலே வந்திருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் கிட்ட என் மனசு ஈடுபடுறது என்பதாக சொல்றார். தேன் வைத்த பூம்பொழில் தன் பனை சூழ் தென்பெருப்பேரையில் வீட்டிருந்த வானப்பிரான் மணி வண்ணன் கண்ணன் செங்கனிவாயின் பிறத்ததுவே. அந்த எம்பெருமானுடைய பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மத்திருந்தேன்னு சுவாமி தேசியன் இதை வச்சுதான் சொல்லுகிற போல இருக்கு. பிம்பாதரம் அப்படின்னா கோவை பழம் போல இருக்கக்கூடிய திருப்பவளவாய், இங்கேயும் செங்கனி வாய் அப்படின்னு சொல்றது
இங்கேயும் பழத்தை தான் உதாரணமாக சொல்றேன், இங்கேயும் கோவைப்பழம் தான் உதாரணமாக எடுத்துக்கணும் இந்த இடத்துலையும், ஏன்னா செங்கனி அப்படின்னு அதைத்தானே சொல்ல முடியும் அப்படி இங்க சொல்லியிருக்கார். அதனால செங்கனிவாயின் சிவந்த கனி போல இருக்கிற அதரத்தின் விஷயத்திலே இருக்கிறது கனி பழம், இங்கே பிம்ப பழம் விவக்சிதம் அப்படின்னு சாக்கியா சுவாமி சாய்ச்சிட்டார். இங்கே என்ன சிவந்த பழம் அப்படின்னா கோவை பழத்தை தான் சொல்வார். அதனால அதே தான் சுவாமி தேசியம் சொல்றார், பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மத்திலிருந்தே என்னுடைய மனசானது அங்கேயே ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அங்க தெய்வநாயகன் விஷயத்திலே சாதிக்கிறார், இந்த பாசுரத்தை விஷயம் சாதிக்கிறார் என்பதாக நமக்கு தோன்றுகிறது இப்போ. அதனால அப்படிப்பட்ட அந்த செங்கினிவாயின் திறத்ததுவே, அந்த செங்கினிவாயின் திறத்திலே என் மனசு ஈடுபட்டு அங்கேயே நிற்கும் போது, அந்த மனசை கட்டுப்படுத்த முடியாமல் நான் இருக்கும்போது நான் அங்கே போகாமல் என்ன பண்ண முடியும்? நீ அங்கே தனியாக எப்படி போவே என்று கேட்டார்கள் இல்லையா, நீ போகக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, ஏன் எப்படி என் மனசு இப்படி இருக்கும், நான் எப்படி போகாமல் இருக்க முடியும் என்பதாக இந்த பாசுரத்திலே கேட்கிறார். தந்திர பேரையில் பரிபூர்ணனாய் எடுந்திரளியிருந்த அவனுடைய மத்தம் ஸ்லேஷத்தாலே புதுக்கணித்த திருப்பவளத்திலே என் நெஞ்சு இராப்பகல் போய் படிந்து கிடக்கும், இனி நான் எங்கனே போகாதிருக்கும்படி என்கிறாள். நீ போகானா எப்படி இருக்க முடியும், எப்படி போக முடியும்னு அவ கேட்கிறா, நான் எப்படி போகாது இருக்க முடியும் அப்படின்னு பதிலுக்கு கேட்கிறார். சம்ஸ்லேஷத்திலே புதுக்கடித்த திருப்பவளம் அப்படின்னு சொல்றார் எம்பெருமானுடைய அந்த திருப்பவளத்துக்கு இப்போ ஒரு தனி பொலிவு ஒன்று வந்திருக்கான். ஏன்னா இவளோட கூட இருந்துட்டு அப்புறம் இங்கிருந்து தானே போயிருக்கிறார் எம்பெருமான் தெந்திரி பேரைக்கு. அப்போ இவளோட சம்சேகத்தினாலே அந்த திருப்பவளத்திலே ஒரு அழகான சோபை ஒன்று கூட சேர்ந்திருக்கான். அதனால அதையும் நினைத்து பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னு. அதனால அங்கே போய் நான் எந்த பேரையில் சேர்வன் நானேன்னு சொன்னா சொன்னதுதான், எப்படி சேராம நான் எப்படி இருக்க முடியும் என்பதாக அர்த்தம். பாசுரம் ஆச்சரியமான பாசுரம். செங்கனிவாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் நீழ்முடி தாழ்ந்ததாயும் சங்கொடு சக்கரம் கண்டு வந்தும் தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும் திங்களும் நாளும் விடாவராத என் திருப்பேரையில் வீட்டிருந்த நங்கள் திரானுக்கு என் நெஞ்ச தோழி நானும் நிறையும் இழந்ததுவே. இந்த பாசுரத்திலே அந்த தோழிமார்கள் அன்னைமார்கள் அயற்சேரியர் சேரிமார்கள் எல்லாரும் என்ன சொல்றான் கேட்டா, அம்மா நீ போறேன்னு சொல்ற, ஆனா போவது உன்னுடைய சுபாவத்துக்கு ஈடல்ல, உன்னுடைய நாணுக்கும் உன்னுடைய நாணத்துக்கும் உன்னுடைய நிறைவுக்கும் அது ஏற்றதல்ல அப்படின்னு சொல்றான். நாணம்னா வெட்கம் அப்படின்னு அர்த்தம். கிருதிகள் அங்க போறது உன்னுடைய லஜ்ஜைக்கு ஏற்றதா, பெண்ணுக்கு லஜ்ஜை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த லஜ்ஜையினாலே அவர்கள் மனசுல இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் கூட மறைத்து வைத்திருப்பார்கள் இல்லையா. அப்படி இருக்கச்ச லஜ்ஜைங்கிறது உன்னுடைய சுபாவம் ஆச்சு, நீ ஆசையெல்லாம் மறைத்து வைப்போலாயிற்று. அப்படி இருக்க நீ திடீர்னு நான் இங்கே கிளம்பி அங்க தென்திருப்பேரையில் போவேன் என்று அலம்பிடிக்கிறாயே, இது உன்னுடைய லஜ்ஜை அப்படிங்கிற சுபாவத்துக்கு சேராது. அதே மாதிரி உன்னுடைய நிறைவுக்கும் சேராது. நிறைவுன்னா ஒரு பூர்த்தி என்பதாக அர்த்தம். பூர்த்தினா ஸ்திரீத்வ பூர்த்தி அப்படின்னு அர்த்தம். உனக்கு ஸ்திரீத்வ பூர்த்தி இருக்கு, ஸ்திரீத்வ குணங்கள் மொத்தமே உனக்கு பூர்ணமாக இருக்கும்போது நீ இங்கிருந்து எப்படி திடீர்னு நீ தனியா தனி ஒருத்தியாக எப்படி அங்கே போவா? அதனால நீ போவேன்னு சொல்லுகிறா சொல்ற வாஸ்தவம், உன்னுடைய மனசு அங்கே ஈடுபடுறது வாஸ்தவம். ஆனால் இப்படி சொல்லுவதானது உன்னுடைய லஜ்ஜைக்கும் நிறைவுக்கும் போருமோ, தனியே போகை என்று தோழி சொல்ல, இப்படி தனியா நீ போறது உன்னுடைய லஜ்ஜைக்கும் நிறைவுக்கும் சேரும்படியா இல்லையே அப்படின்னு கேட்டா இவள் பதில் சொல்லுகிறார் நாச்சியார், தங்கள் பிரானுக்கு என் நெஞ்சன் தோழி நானும் நிறையும் இழந்து. தோழிதான் சொல்ற, ஏன்னா இந்த பாட்டுல தோழின்னு இருக்கிறபடினால மற்ற பேர் சொல்றதா வைக்கல, தோழி சொல்றாளாம். அப்ப நங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் நானும் நிறையும் இழந்ததுவே அப்படின்னு, தென்திருப்பேரையிலே வீட்டிருந்த எம்பெருமானுக்கு என்னுடைய நானும் என்னுடைய நிறைவும் மொத்தமும் இழந்தது, எல்லாம் அவனோட போயிருக்கு, இனிமேல் எனக்கு நானும் நிலவும் இருந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் எம்பெருமானுடைய போயெடுத்து போய்விட்டது என்பதாக மனசு அங்கே ஈடுபட்டபடியினாலேயே எல்லாமே எம்பெருமானோடு போய்விட்டது, எம்பெருமான் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டான், எல்லாவற்றையும் இழந்தது என்பதாக அர்த்தம். தென் திருப்பேரையில் வீட்டிருந்த நங்கள் பிரானுக்கு நானும் நிறைவும் இழந்தது, இது எனக்கு நானும் நிறைவும் உண்டோ என்று தோழியை நோக்கி சொல்லுகிறாள். நானும் நிறைவும் இருக்கிறவா கிட்ட போய் சொன்னா பரவாயில்ல,
எக்கம் கிடையாது ஒண்ணும் கிடையாதுங்கிறவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லையா. எனக்கு அப்படிதான் எம்பெருமானுடைய மனசு பூர்ணமா ஆயிட்டப்புறம் தர்மா தர்மங்கள் நியாய அநியாயங்கள் அடக்கம் முடக்கம் எல்லாம் போயிடுச்சு, மொத்தமும் கிடையாது. ஏன்னா மனசு அப்படி பூர்ணமாக அவனிடம் ஈடுபட்டு இருக்கிறபடினாலே இனி இங்கே இருக்க முடியாது. நானே இனியோர் கருமம் இல்லை அப்படின்னு நாச்சியார் பார்த்தோடு நானே இனியோர் என்ன வைக்கப்பட்டெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி ரீதியில என் மனசு ஆயிடுச்சு. இனி ஏன்னா அவனை பிரிந்து உயிர் பறிக்க முடியாதுங்கிற நிலைமையில கிட்டத்தட்ட வந்தாச்சு. அப்படிங்கிறது என்ன வெட்கப்பட்டெல்லாம் என்ன பிரயோஜனம், வெட்கமெல்லாம் அவனை பிரிஞ்சு தரிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு கொண்டு ஆசையை அடக்கி கொண்டு அப்படிலாம் இருப்பாரு. அவனை பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிற நிலைமையில இருக்கும்போது அப்படி வெட்கப்பட்டு இருக்கும்போது மனசுனாலே வேற ஏதாவது சிந்தை இருக்கலாமானா மனசும் வேற இடத்துல எதுவுமே ஈடுபட முடியாமல் இருந்துருக்கு. அதனால இனிமேல் அதெல்லாம் எதுவும் கிடையாது என்பதாக சொல்றார். ஏன்னா எந்திரமானிடம் ஈடுபட்டேன், எப்படிப்பட்ட எந்திரமான் செந்திர பேரையிலே வீட்டிருக்கார், அவனுடைய அழகிலே அதுவும் இப்படிப்பட்ட அழகிலே ஈடுபட்ட அப்புறம் வேற எனக்கு எதுவுமே தெரியாது, வேற நாணமும் எதுவும் கிடையாது. அப்படி எந்திரமானுடைய திருமேனியினுடைய அழகு, அந்த திருமேனியில்தானே ஈடுபட்டிருக்கிறார், அந்த திருமேனியுடைய அழகை சொல்லும்படியாக அதில் திருமேனியிலே நீர் எங்கே ஈடுபட்டீர் அப்படின்னா போன பாட்டிலே சொன்னார் செங்கனி வாயின் திறத்ததுவே அப்படின்னு, அது அதோடு முடிஞ்சு போயிடல செங்கனி வாயின் திறத்ததாயின்னு அதுல இந்த ஆரம்பம் இது. அப்போ இந்த பாட்டில் விஸ்தாரமாக சொல்றதுக்கு தான் அங்கே அப்படி கடைசியாக சொல்லியிருக்கார் போல இருக்கு. எம்பெருமானுடைய செங்கனி வாயிலே ஈடுபடுகிறது, எம்பெருமானுடைய நீண்ட கிரீட்டத்திலே ஈடுபடுகிறது, அப்புறம் எம்பெருமானுடைய சங்க சக்கரம் முதலான ஆயுதங்களிலே ஈடுபடுகிறது, எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய தாமரை கண்களிலே ஈடுபடுகிறது. இப்படி எம்பெருமானுடைய திருவேதியிலே பூர்ணமாக ஈடுபட்டு கிடக்கக்கூடிய என்னுடைய மனஸ்தானது ஞானத்தையும் இரவையும் விட்டுவிட்டது. திங்களும் நாளும் விழா வராத இமே உற்சவம் நிறைந்து இருக்கக்கூடிய தென்திருப்பேரியில் வீட்டிருந்த நங்கள் பிரான் எனக்கு உபகாரம், என்னுடைய சுவாமி தென்திருப்பேரியில் வீட்டிருக்கிற நம்பிரான்னு சாதிக்கிறார் பாருங்க. நங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் தோதி நானும் நிறையும் இழந்ததுவே அப்படின்னு. செங்கனிவாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் மீன் முடித்த அந்ததாயும், முதல்ல செங்கனிவாயின் திறத்ததாயும் அப்படின்னு சிறந்த கனிபோன்று இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே ஈடுபட்டு, அது மட்டும் இல்லாமல் அதில் திறத்தது அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டு வெளியில வர முடியாமல் அதில் அத்தனை ஈடுபாட்டுடன் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன கேட்டா செஞ்சுடர் நீன் முடி தாழ்ந்ததாயும், செஞ்சுடர் நல்ல பிரகாசத்தோடு ஜோதிர்மயமாக இருக்கக்கூடிய நீண்ட கிரீட்டத்திலேயே தாழ்ந்து போய் நிற்கிறதாம். செங்கினி வாயில ஈடுபட்டு இருக்கு, இந்த கிரீட்டத்துக்கு போனா அங்க போய் தோற்று போய் விட்டது, மொத்தத்தையும் இழந்து விட்டது என்பதாக அர்த்தம். செஞ்சுடர் நீன் முடி தாழ்ந்ததாயும் தங்கொடு சக்கரம் கண்டு உகந்தும், இங்க செஞ்சுடர் மீன் முடி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நீளமான முடி அப்படின்னு. செஞ்சுடர் மீன் முடிங்கிறத பிள்ளான் சேர்த்து சொல்லும் போது திருப்பவளத்தில் ஒளி குழுந்து விட்டு மேநோக்கி வளர்ந்ததோ என்னும்படி நீண்டிருந்த திரு அபிஷேகத்தின் அருகிலே தாழ்ந்தும் அப்படின்னு. திரு அபிஷேகம் சொல்லக்கூடியது திரு கிரீடம், அது இந்த திருப்பவளத்தினுடைய பிரகாசம்தான் ரொம்ப அதிகமா போய் மேல போய் எம்பெருமானுடைய கிரீட்டமா அந்த பிரகாசமே ஆயிருக்கான். ஏன்னா கிரீட்டமும் பிரகாசமா இருக்கு, கிரீட்டம்னு சொல்ல முடியாத அங்க ஒரு பிரகாசம் இருக்கான். வெறும சாதாரண ஒரு கிரீட்டத்தை மாட்டா வச்சுக்கோங்க, கிரீட்டம் தான் தெரியும், ஆனா இங்க பிரகாசம் தெரியுது அப்படி நின்றுகிறது. இது என்ன பிரகாசம் அப்படின்னா ஒருவேளை திருப்பவளத்தினுடைய பிரகாசம் தானோ இது அப்படின்னு சொல்லும்படியாக, திருப்பவளத்தின் பிரகாசம் தானோ இது அப்படின்னு சொல்லும்படியாக வேற கிரீடம் தனியா ஒன்றும் கிடையாது. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்று தாமரையாய் அலர்ந்ததுவோன்னு அதான் முன்னாடி சொன்னார் இல்லையா மூன்றாம் பத்துல. எம்பெருமானுடைய முக பிரகாசம் தான் மேல அப்படியே பிரகாசம் மேல போச்சு, ஏன்னா பிரகாசங்கள்லாம் கிருஷ்ணமே மேல போகுது, அப்படி அக்னிக்கு மேல போற சுபாவம் தெரியும், அதனால மேல போச்சுன்னா அங்க என்ன செய்யணும்னா கிரீடம் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரியாக இங்கே திருப்பவளத்தின் பிரகாசம் இருக்கு, இதுதான் மேல போய் கிரீடம் ஆயிடுச்சோ என்னும்படியாக அப்படி அந்த அழகா இருக்காம். அது செஞ்சுடர் நீன் முடி தாழ்ந்ததாயும், ஏனே அங்க போய் தாழ்ந்து கிடக்கிறது. சங்கொடு சக்கரம் கண்டு வந்தும், அதுக்கப்புறம் கை கைகள்ல பார்த்தானா சந்திராழ்வார் சக்கரத்தாழ்வார் இவர்களை கண்டு உகந்தும், இவர்களை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறது. ஏன்னா கண்டுங்கிறது இல்லை அதை அனுபவித்து, உகந்ததுன்னா ஆனந்தித்து அப்படின்னு. சங்கொடு சக்கரம் கண்டு உகந்தும்
தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும். எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக தாமரை போன்ற கண்கள் இருக்கு, அந்த கண்களுக்கு அற்று தீர்ந்து. நான் மொத்தம் அதுலேயே தனியே எழுதி கொடுத்துச்சு. இப்போ மற்ற அவயங்கள்லாம் காட்டிலும் இது மேல ஒன்றும் கிடையாது. தாமரை கண்களை அனுபவித்த பிறகு வேற எதிலுமே அனுபவிக்க முடியாது என்றும்படியாக மற்றொரு அவயவங்களுக்கு சேஷமாகாதபடி அவற்றுக்கே சேஷமாய் என்னுடைய நானும் என்னுடைய நிறையும் என்னுடைய மனசும் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. மொத்தம் ஏ நாலு விஷயம் சாட்சிக்கர் செங்கனிவாயின் திறத்ததாயும் செஞ்சுடன் மீன்முடி தாழ்ந்ததாயும் சங்குடு சக்கரம் கண்டு உகந்தும் தாமரை கண்களுக்கு அட்டுத்தீர்ந்தும் அப்படின்னு நாலு சாய்ச்சிருக்கார். இதுல செங்கனிவாயின் திறத்ததாயும் அப்படின்னு எம்பெருமானுடைய திருமுகத்தினுடைய அழகு, அதாவது வாயினுடைய அழகு. செஞ்சுடர் இன்முடி தாழ்ந்ததா இன்னும் திரு அபிஷேகங்கிறது எம்பெருமானுடைய சகல ஆபரணங்களையும் நாம் சொல்லிக்கலாம். கிரீட்டத்திலிருந்து ஆரம்பிச்சதானே ஆபரணம் கிரீட்டம் கூட சூடாவதம் சமக்கரகுண்டல தேவேக அப்படின்னு தானே இருக்கு. அதனால எம்பெருமானுடைய கிரீட்டம் முதலான திரு ஆபரணங்களிலே ஈடுபட்டது, அதுலேயும் கிரீட்டத்திலேயே ஈடுபட்டது. அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் சங்குடு சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது எம்பெருமானுடைய ஆயுதங்கள், அதாவது எம்பெருமானுடைய திருமேனி அப்படின்னா சகல ஆயுதங்களுடன் சகல ஆபரணங்களோடனும் இருக்கக்கூடிய திருமேனி அப்படின்னாலே நமக்கு செவிச்சிருக்கோம், அப்படின்னா நம்ம செவிச்சிருக்கோம். அதனால சங்குடு சக்கரம் முதலான ஆயுதங்கள் எல்லாத்தோடையும் எம்பெருமானுடைய திருமேனி செய்ய சாதிக்கப்படுதுனாலே எம்பெருமானுடைய திருமேனியில அவருடைய திருவாபரணங்கள் அவனுடைய திரு ஆயுதங்கள் எல்லாத்திலையும் ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் என்னுடைய மனசானது. அதுக்கப்புறம் முக்கியமாக தாமரை கண்கள் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை வேற எந்த தெய்வத்துக்கும் சொல்ல முடியாது. புண்டரீகாக்ஷன் அப்படின்னு அவன் தான் தெய்வத்துக்கே சொல்ல முடியாதுன்னா மனுஷர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? மனுஷர்களுக்கும் ஒரு நாள் கண் அப்படின்னு தான் சொல்ல முடியும். யாருக்காவது தாமரை கண்ணு யாராவது பார்த்தாங்க சொல்ல முடியுமா? புண்டரீகாக்ஷன் அப்படின் இல்லை பங்கஜாக்ஷன் அப்படின்னோ இல்லை நளினாக்ஷன் அப்படின்னோ எல்லாரும் பேர் வச்சுப்பான். ஏன் இந்த பேர் வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் எம்பெருமானுடைய பேர் வச்சுட்டு இருக்க அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவளுக்கு அர்த்தங்கிறது கிடையாது இல்லையா? அந்த பேருக்கு தனியாக அர்த்தங்கிறது கிடையாது. ஆனால் எம்பெருமான் புருஷோத்தமனான சர்வேஸ்வரன் அவனுக்கு புண்டரீகாக்ஷன் திருநாமம் மாத்திரம் இல்லாமல் அவன் ஒருவனே அப்படி, அது ரக்ஷகத்துவத்தினாலே வந்த ஒரு அழகு. அந்த கண்களுக்கு எப்பவுமே மனசுல இருக்கிற அழகு கண்ணுல தெரியும். பொதுவாக மனசுல ரௌத்ரம் கண்ணு, மனசுல பயம் இருந்தால் கண்ணுல தெரியுமாம், மனசுல கோபம் இருந்தால் கண்ணுல தெரியுமாம், எது இருந்தாலும் கண்ணு தெரியும் இல்லையா? மனசுல கருணை இருந்தால் கண்ணு தெரியுமாம், அது நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறது அவருடைய கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும். குறிப்பாக நம்ம ஒருத்தர் ஆத்துக்கு போனா பார்த்தா தெரிஞ்சிடலாம். நம்ம மாத்துல அவ எப்படி நம்மளை வரவேற்கிறாங்கிறது அவ கண்ணே காட்டி கொடுத்தோம். அவளுடைய மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சகஜமான ஒரு விஷயம். அப்போ எம்பெருமானுடைய மனசுல கருணை தவிர வேற எதுவும் கிடையாமல் கருணை கடலாக இருக்கிறபடினா அந்த காரணங்கள் தான் அந்த கண்ணுல தெரிகிறதாம். அதனால்தான் எம்பெருமானுக்கு மாத்திரம் அந்த தாமரை கண்கள் இருக்கு, மற்ற யாருக்கும் இல்லைன்னா. இவன் தானே ரக்ஷகன், இவனுக்கு இருக்கக்கூடிய அளவு கருணைங்கிறது யாருக்கும் கிடையாது. மற்றபடி சம்ஹார மூர்த்தியோ இல்ல சிருஷ்டி மூர்த்தியோ அப்படின்லாம் இல்லாமல் ரக்ஷக மூர்த்தியே இருக்கிறபடினாலே கருணையினாலே கருணையினாலே ரக்ஷணம் பண்றபடினாலே மோட்சப்பிரதானம் வரைக்கும் பண்றபடினாலே அந்த எம்பெருமானுடைய காரணியம் அந்த கண்ணிலே தெரியும்படி தாமரை கண்கள் இருக்கு. அந்த சாஸ்திரார்த்தங்கள்லாம் இருக்கத்தான் என்னுடைய மனசு அந்த தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும். அந்த தாமரை கண்களில் ஈடுபட்ட என்னுடைய மனசு வேற எதுலையுமே ஈடுபடாது என்னும்படியாக அதிலேயே முடிஞ்சு போய்விட்டது என்பதாக அர்த்தம். அதனால இப்படி நாலு திவ்ய அவயவங்கள் அதாவது திருவாபரணங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்கிறது மாத்திரம் இல்லை, ஒன்று ஒன்றுலயும் ஒவ்வொரு பதப்பிரயோகம் வேற அழகா பண்ணியிருக்க. செங்கனி வாயின் திறத்ததாயும் அப்படின்னு செங்கனி வாயிலே ஈடுபடும் போது அதன் விஷயத்திலே என்னுடைய மனசானது ஈடுபட்டு இருக்கு என்பதாக அர்த்தம். பிறத்தது அப்படின்னா அந்த விஷயத்திலே ஈடுபட்டது என்பதாக அர்த்தம். அப்ப திருப்பவளத்திலே என்னுடைய மனசானது ஈடுபட்டு இருக்கு. செஞ்சுடர் மீன் முடித்தாழ்ந்ததாயும் அதை காட்டில் இன்னும் விசேஷம் எம்பெருமானுடைய செஞ்சுடர் மீன் முடி அப்படின்னு எம்பெருமானுடைய திரு அபிஷேகத்திலே ஈடுபடும் போது அதுல ஈடுபட்டது அப்படின்னா இதில் ஈடுபட்டு தாழ்ந்தது, ஈடுபட்டு தன்னையே எழுதி கொடுத்தது அப்படின்னு இருக்கு. அதை காட்டுல விசேஷம் சங்கொடு சக்கரம் கண்டு வந்தும். சங்கொடு சக்கரம் செய்யிச்சப்போ அதிலேயே இருக்குன்னு மாத்திரம் இல்லாமல் இதுவே பரம போக்யம் அப்படின்னு இதுல ரொம்ப அதிக ஈடுபாட்டோட ரொம்ப பரம போக்யதா புத்தியோடு கூட ஆனந்தத்தோடு கூட இருக்கான். கண்டு அப்படின்னா பார்க்கறது மாத்திரம் இல்லாமல் உகந்து பார்க்கறதே ஒரு ஆனந்தம்,
சேவிக்கிறதே ஒரு ஆனந்தம் அப்படிங்கும்படியாக எம்பெருமானுடைய சங்க சக்கரத்தோடு கூட திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் சேவிக்கும் போது எத்தனை விதமான தேவப்பெருமாள் சங்க சக்கரம் எப்படி சாத்தியிருக்க, நம்பெருமாள் சங்க சக்கரம் எப்படி சாத்தியிருக்க, அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் சங்க சக்கரம் ஒவ்வொரு மாதிரியாக சேவை சாதிக்கிறார். எம்பெருமானே நமக்கு பரமகருணையோடு கூட பல திவ்ய தேசங்கள்ல பல விதமாக, அது மாதிரி திருவள்ளூர்ல பெருமாள் எப்படி சங்க சக்கரத்தோட சேவை சாதிக்கிறார், இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமாக எம்பெருமான் சேவை சாதிக்கும் போது நமக்கே ஆனந்தமா இருக்கு. அப்படின்னா இந்த பராங்குச நாயகிக்கு எப்படி இருக்கும், அதனால சங்கோட சக்கரம் கண்டு உகந்தும் அப்படின்னு அதை கண்டு பரம ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய மனசு, தாமரை கண்களுக்கு அற்று பிரியும், தாமரை கண்களுக்கு போனப்புறம் அற்றுக்கு அதோடு முடிஞ்சு போச்சு, இனிமே வேற எதிரையும் கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு திருப்பானார் சொல்லல, ஏன்னா அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு முடிச்சுட்டு வருவார். அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கடைசி பாசனம் நாதிவிரா ரங்கநாதனை சேவித்து கடைசியில என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு முடிச்சுட்டார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே முடிச்ச மாதிரி இந்த நாய்க்கு என்ன சொல்றாருன்னா, அந்த தாமரை கண்களை கண்ட என் கண்கள் இனிமே வேற அவயவம் எதுவுமே வேண்டாம், அதுலேயே அற்றுத்தி இருந்தும் சங்கோடு சக்கரம் கண்டு கந்தும் தாமரை கண்களுக்கு அற்றுத்தி இருந்தும் இப்படி என் மனசு அனுபவிக்கின்றது. திங்களும் அப்படி இருக்கக்கூடிய என் மனசுக்கு போய் நானும் நிறையும்னா இப்படி பாடம் எடுக்க முடியுமா? எதிர்க்கு எல்லாருக்கும் இருந்துதானே அங்கே இருக்கு. திங்களும் நாளும் விழா வராத செஞ்சிருப்பேரையில் வீட்டிருந்த எம்பெருமானுக்கு சகல வைபவங்களோடு கூட திங்கள் அப்படின்னா மாசோத்தவங்கள், நாள் அப்படின்னா நித்தியப்படி உற்சவம், நித்தியோத்சவ நித்தியோத்சவம், நித்தியம் என்ற உற்சவம், நித்தியமே பெருமாளுக்கு வந்து ஒரு ஸ்ரீபலி ஒன்று பண்ணுவார்கள் பெருமாளை ஏழை பண்ணி, அது நித்தியோத்சவம் அப்படின்ற வார வாரம் வெள்ளிக்கிழமை உற்சவம் சனிக்கிழமை உற்சவம், அதுக்கப்புறம் பட்சத்துக்கு பட்சம் ஏகாதசி உற்சவம் புறப்பாடு முதலாம் இருக்கும், அதுக்கப்புறம் மாசத்துக்கு மாசம் அமாவாசை புறப்பாடு அப்படின்னு நடக்கும், மாசப்பருப்பு புறப்பாடு, திருவோண புறப்பாடு, அப்படி அந்தந்த ஊர்லயும் ஒரு ஸ்ரீரங்கத்துல ரேவதி காஞ்சிபுரத்துல ஹஸ்தம் அப்படின்னு அதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் மாசப்புறப்பாடு. நித்தியோத்சவம் அப்புறம் அந்த நித்தியோத்சவம் பக்ஷோத்சவம் பக்ஷோத்சவம் மாசோத்சவம், அதுக்கப்புறம் சம்வத்சரோத்சவம் அப்படின்னு சம்வத்சரத்துல இருக்கக்கூடிய பவித்ரோத்சவம் பிரம்மோத்சவம் அதெல்லாம் சம்வத்சரோத்சவம், இதெல்லாம் ஆகமங்கள்ல சொல்லிட்டு எம்பெருமானுக்கு சஷ்டி வசனம் சொல்றார். நித்தியோத்சவம் பக்ஷோத்சவம் மாசோத்சவம் சம்வத்சரோத்சவம் அதே உற்சவங்கள்லாம் அபிவிருத்தமாகணும் அப்படின்னு கிருஷியில் பிரார்த்திப்பான் பெருமாள். அவர் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்க மாட்டான், பாகவதார கிட்ட பிரார்த்திப்பான். அவர்கள் தான் இந்த கோயில்ல அஷ்டஸ்ரீ தேவதேவச அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய அப்படின்னு சொல்லி இந்த எம்பெருமானுக்கு நித்தியோத்சவ பக்தோத்சவம் எல்லாம் நல்ல முத்தரோத்தரம் அபிவிருத்தா பூயாசு ஹூ அப்படின்னு பாகவதர்கள்லாம் கொஞ்சம் மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு கடைசியில் பிரார்த்திப்பாரு, அர்ச்சகர்கள் பிரார்த்திப்பாரு, எல்லாருமாக மங்களாசாசனம் பண்ணுவார். அந்த மாதிரி திங்களும் நாளும் நாளும் தான் நாளும் திங்கமும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா, அது மாதிரி திங்களும் நாளும் விழா அறாத விழா வந்து ஓயாமல் இருக்குன்னு இருக்கும், என்னைக்காவது ஒன்றா உற்சவம் இல்லைன்னா பரவாயில்ல, ஓயாமல் உற்சவம் இருந்து அப்படி எம்பெருமான் சகல வைபவத்தோடு இருக்கக்கூடிய இடம் திங்களும் நாளும் அவராத செந்திருப்பேரையில் வீற்றிருந்த, அப்படி செந்திருப்பேரையில் இருக்கிற நங்கள் பிரானுக்கு தான் நங்கள் பிரான் அப்படின்னு இங்கே பிள்ளான் சாதிக்கிறது என்ன பார்க்கலாம். திருப்பவள தலைகிலே போய் படிந்தும் திருப்பவளத்தில் ஒளி கொடுந்து விட்டு மேநோக்கி வளர்ந்ததோ என்னும்படி நீண்டிருந்த திரு அபிஷேகத்தின் அழகிலே தாழ்ந்தும் திருவாழியும் திருச்செங்குமேந்தின் அழகை கண்டு உகந்தும் மற்றோர் அழகுக்கு உரித்தல்லாதபடி தாமரை கண்களுக்கு அட்டுத்தி இருந்தும் என்னுடைய நெஞ்சானது திங்களும் நாளும் விழா வராத தென்திருப்பேரையே வீட்டிருந்த நங்கள் பிரானுக்கு நானும் நிறைவும் இழந்தது, இனி எனக்கு நானும் நிறைவும் உண்டோ என்று தோழியை நோக்கி சொல்லுகிறாள். அதனால நானும் நிறையும் அவனிடம் இருந்ததுன்னு இங்க நங்கள் பிரானுக்கு அப்படிங்கிறது ஒரு அழகான வார்த்தை, என்னுடைய அப்படின்னு உரிமையை கொண்டாடுகிறாள். ஏன்னா அவனுக்கே உரியவளான பிராட்டியாக இவர் இருக்கிறபடினாலே பிரான்னா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். இங்க சாக்ஷாத் சுவாமி நங்கள் பிரானுக்கு நம்முடையவனுக்கு அர்ச்சாவதாரத்தால் பிரபனாய் உபகாரகனானவனுக்கு
இப்போ கிருஷ்ணா முடிஞ்சு போனால் நமக்கு ஒண்ணுமே தெரிய போறதில்லை. ஆனால் நம்மையும் ஆட்கொள்ள என்பதற்காக அர்ச்சாவதாரத்திலே வந்து தொந்திருப்பை வீட்டிருக்கக்கூடிய எம்பெருமானை காட்டிலும் உபகாரகன் வேற யாரும் இருக்க முடியும். அதனால நமக்கு பரம உபகாரகன் நங்கள் திரானா நமக்கு பரம உபகாரகன் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்காருங்க. நமக்கு பரம உபகாரகனாக இடையே வீட்டிருந்தது மாத்திரம் இல்லாமல் இங்கே பல உற்சவங்களை எல்லாம் கண்டு பல உற்சவங்களை எல்லாம் கண்டருளி நமக்கு பல விதமான சேவைகளை தன்னை தருவது மட்டுமில்லாமல் அந்தந்த உற்சவங்களிலே பல விதமான ஆபரணங்கள் பல விதமான திவ்ய ஆயுதங்கள் அதுவான செங்கனி வாய் அது மாத்திரம் இல்லாமல் தாமரை கண்கள் எல்லாம் நமக்கு சேவை சாதிக்கும்படியாக பரம உபகாரகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். செங்கனி வாயின் திறத்ததாயும் செஞ்சுடர்நீன் முடித்தாய்ந்ததாயும் தங்கொடு சக்கரம் கண்டு கொண்டும் தாமரை கண்களை கற்று தீர்ந்தும் செங்கனும் நாளும் விழாத தன் திருப்பேரை எல்வே தெரிந்த தங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் இழந்ததுவே. அதனாலே நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டபடினாலே நானும் நிறையும் எனக்கு இனி உண்டோ என்பதாக இந்த பாசுரத்திலே அவள் செய்கிறார். இப்பொழுது தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகங்களை பார்க்கலாம். ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் தான். பத்மாக்ஷத்ரேணோபகாரீ விகர்ச்சங்க அனிஷ்ட பிரகர்த்தா ஆதர விலசன கிருத்ரோம்போதி திருஷ்ய ஆபசம்ரக்ஷக ஸ்ரீமகரலசத்குண்டல சாங்ககாந்தியாத்திருபவம் பிரகடயதி ஹரிச்சேதம் சச்சதாரிஹி மகரவரலசத்குண்டல அப்படின்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு முன்னாடியே பார்த்தா மகர நெடுங்குடை காதன் என்பதாக இருக்கக்கூடிய எம்பெருமான் செந்திரு பேரையிலே வீட்டில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எம்பெருமானுடைய திருமேனி எம்பெருமானுடைய திருநாமத்தையும் அழகா சொல்றார் சுவாமி தேசி. எம்பெருமானுடைய திருநாமத்தையும் சேர்த்து அந்த திவ்யதேச திருமானத்தையும் சேர்த்து ஒரு சில இடங்கள் வரும் அது இங்க அழகா வந்திருக்கு. பத்மாட்சத்தேன சிருஷ்டா அப்படின்னு முதல் பாட்டிலே தாமரை கண்ணனன் நெஞ்சமூடே என்பதாக சாய்ச்சர் இல்லையா. அப்புறம் இரண்டாவது பாட்டு இன்னைக்கு போ பரமக நிலையா பரம உயர்ந்ததான க அப்படின்னா ஆகாசம் பரமம் அந்த பரமபதத்திலே வீற்றிருப்பவன் அப்படின்னு வானப்பிரா அப்படின்னு பாசுரத்தை வந்து வானப்பிரான் மணிவண்ணன் அப்படின்னு வந்தது இல்லையா. அதனால எம்பெருமானின் போது வானப்பிரான் அப்படின்னு பரம ஆகாசத்திலே சீவைகண்ட லோகத்திலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சொன்னார். அதே இங்கே அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் இங்க வந்திருக்காங்க அதையும் கூட சேர்த்து நான் உபயோகிக்கணும். எம்பெருமான் அப்படி மாற்றம் இருக்கக்கூடிய எம்பெருமான் சீவைகுண்டநாதன் அதான் பிரான் மணிவண்ணன்கிறது அப்பதானே புரியும். ஒரு மணியே எடுத்து அது வெறும் சாதாரணமா கண்ணாடி அப்படின்னு நினைச்சா வச்சுக்கோங்க அப்போ அதனுடைய மதிப்பு புரியாது ஒன்றும் புரியாது. அதனால அந்த மாதிரி மணின்னு தெரிஞ்சு அது நம்ம கையில இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு நாம் அதை நன்னாக அனுபவிக்க முடியும். அது சாதாரண கிளாஸ் அப்படின்னு தெரிஞ்சோம்னா அப்ப நாம அனுபவிக்க முடியாது. அன்பிற்கிடையிலே வீட்டிருக்கக்கூடிய எம்பெருமான் பரம கண்ணகா அப்படின்னு பரவதத்திலே இருக்கக்கூடிய சீவை குண்டநாதன் நமக்காக மணிவண்ணனாக இங்கே வந்திருக்கிறான் கண்ணபிரான். அந்த கண்ணபிரான் கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சப்பவும் நமக்காக இங்க வந்திருக்கிறான் அப்ப அந்த அளவு தெரிஞ்சானே நம்ம அனுபவி பரநிலையா உபகாரி. அப்புறம் தனக்கு உபகாரம் செய்யக்கூடியவன் அப்படின்னு இதான் நங்கிழப்பிரான் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு உபகாரம் பண்ணுவதற்காகவே தெந்திருப்பேரையிலே ஆச்சிதார்த்தமாக தெந்திருப்பேரையிலே வந்து வீட்டிலிருந்து உபகரிக்குமவனால் நமக்கு உபகாரம் பண்ணுவதற்காக இங்கே வந்திருப்பவன் அப்படிங்கிறது இதுதான் சோபகாரி நங்கள் திரான் அப்படின்னு சங்கா. அடுத்த பாட்டு இந்த பாட்டிலேயே சங்கம் வந்தாச்சு. அடுத்த பாட்டுல அதுதான் விஷயம் போலது முழங்குகிற சங்கர் அப்படின்னு அடுத்த பாட்டுல வரப்போம். சரியாக இந்த சுபாவங்களாலே எம்பெருமான் நான் பகன் என்பதை நமக்கு பிரகப்படுத்துகிறான் என்பதாக அபாசம் சச்சதாரிஹி என்பதாக சுவாமி நம்மாழ்வார் இங்கே அருளி செய்தார். அடக்கத்தில் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.